بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد السلام عليكم ورحمة الله وبركاته أسماء الحسنى كالبتري பேச கூடிய ஆய்வு செய்ய கூடிய உலமாக்கள் மிக முக்கியமான ஒரு தலைப்பை பேசுவார்கள். அதுதான் அல் இஸ்முல் ஆதம் என்பதை பற்றி. அதுவென்ன அல் இஸ்முல் ஆதம் என்று எங்களுடைய உள்ளங்களில் ஒரு கேள்வி எழும்பலாம். அல் இஸ்முல் ஆதம் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் மிக மகத்தான பெயர் என்பதாகும். இந்த அல் இஸ்முல் ஆதம் என்பது அல்லாஹு தஆலாவினுடைய அஸ்மால் ஹுஸ்னாக்களில் இருக்கக்கூடிய ஒரு பெயர். அதனால்தான் அஸ்மால் ஹுஸ்னாக்கள் பற்றி பேசக்கூடிய உலமாக்கள் இந்த பெயரை பற்றி ஆய்வு செய்வார்கள். இந்த பெயருக்கு அல் இஸ்முல் ஆதம் என்று பெயர் சூட்டியவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த இஸ்முல் ஆதம் என்பதற்கு மிக மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்கிறது. அந்த சிறப்பை நாங்கள் அறிந்து கொண்டால் நாங்கள் எப்போதெல்லாம் துஆ கேட்போமோ அப்போதெல்லாம் இந்த பெயரை நாம் மறக்கவே மாட்டோம். அதுவென்ன அந்த பெயருக்கு அவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு இருக்கிறது என்று சொன்னால், ஒரு அடியான் இந்த இஸ்முல் ஆதம் என்பதை வைத்து இதனை கொண்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தால் கண்டிப்பாக அல்லாஹு தஆலா அந்த துஆவுக்கு பதில் சொல்கின்றான், துஆவை கபூல் செய்கின்றான். ஒரு அடியான் இந்த பெயரை கொண்டு இந்த பெயரை வைத்து அல்லாஹ்விடத்தில் எதை கேட்டாலும் அல்லாஹு தஆலா அதனை கொடுக்கின்றான். இதைத்தான் நாங்கள் எல்லோரும் எதிர்பார்க்கின்றோம். நாங்கள் கேட்கக்கூடிய துவா எல்லா துவாக்களையும் அல்லாஹு தஆலா கபூல் செய்ய வேண்டும். நாங்கள் கேட்கக்கூடிய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அப்படியாக இருந்தால் நாங்கள் இந்த பெயர் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பெயரின் சிறப்பை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பெயரை வைத்து அல்லாஹ்விடத்தில் நாம் துவா கேட்க வேண்டும். அந்த பெயர் என்ன என்பதில் உலமாக்களுக்கு மத்தியில் கருத்து வேற்றுமை இருக்கிறது. அதற்குரிய காரணம் அந்த பெயர் குறித்து வந்த பலவிதமான ஹதீஸ்கள் வந்திருக்கிறது. அந்த பெயர் என்ன என்பது குறித்து பலவிதமான ஹதீஸ்கள் வந்திருக்கிறது. அதனை வைத்து அதன் அடிப்படையில் உலமாக்கள் மத்தியிலும் பல கருத்து வேற்றுமைகள் வந்திருக்கிறது. இந்த கருத்து வேற்றுமைக்குள் மூன்று கருத்துகள் மிக வலுவாக தெரிகிறது. அதில் முதலாவது இந்த பெயர் என்ன தெரியுமா? அதுதான் அல்லாஹ் என்ற பெயர். அல்லாஹ் என்ற பெயர் தான் அல் இஸ்முல் ஆதம் என்பது. எனவே ஒரு அடியான் யா அல்லாஹ் என்று அல்லாஹிடத்தில் துவா கேட்டால் அல்லாஹ் நிச்சயமாக கபூல் செய்வான். இரண்டாவது கருத்து, இந்த பெயர் அல்லாஹு தஆலாவினுடைய இரண்டு பெயர்கள் இணைத்து வந்திருக்கிறது. அதுதான் அல் ஹை அல் கையூம். ஹை கையூம், இதனை துவா கேட்கக்கூடிய நேரத்தில் யா ஹையு யா கையூம், யா ஹையு யா கையூம் என்று இவ்வாறு துவா கேட்டால் அல்லாஹு தஆலா அந்த துவாவை கபூல் செய்வான். அடுத்தது அல்லாஹு தஆலாவுடைய பெயர்கள் பல வகைப்படுகின்றன. அந்த பெயர்களில் ஒரு சில பெயர்கள் இருக்கின்றன. அந்த பெயர்களுக்குள் அல்லாஹு தஆலாவுடைய பல பண்புகள் சேர்ந்துவிடும். அவ்வாறான பல பெயர்கள் இருக்கின்றன. உதாரணத்துக்கு அல்லாஹ் என்ற வார்த்தையோ அல்லாஹ் என்ற வார்த்தை, அடுத்து ரப் என்ற வார்த்தை, அடுத்தது ஹமீத் மஜீத் என்ற வார்த்தைகள், இது போன்ற வார்த்தைகள் இருக்கின்றன. எனவே இந்த வார்த்தைகள் தான்
இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தைகளும் அல் இஸ்முல் ஆதம் என்று இன்னும் பல உலமாக்கள் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். உலமாக்களுடைய கருத்துகளில் இந்த மூன்று கருத்துகளும் வலுவான கருத்துகள். இதுவல்லாமல் இன்னும் பல கருத்துகள் சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்குன்னா இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இது குறித்து 20 விதமான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த கருத்துகளில் பல கருத்துகளுக்கு ஆதாரங்கள் வலுவாக இல்லை, பலவீனமான ஆதாரங்கள். இன்னும் பல ஆதாரமாகவே எடுக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய கருத்துகளும் இருக்கின்றன. எது எப்படி இருந்தாலும் இந்த மூன்று கருத்துகளும் தான் மிகவுமே ஆதாரம் காட்டக்கூடிய கருத்துகள். அதிலும் இவைகளில் அல்லாஹ் என்ற வார்த்தை தான் இஸ்முல் ஆதம் என்று ஜும்ஹூருல் உலமா அதிகமான உலமாக்கள் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அல்லாஹ் என்ற வார்த்தை தான் அல் இஸ்முல் ஆதம் என்ற வார்த்தை. இது குறித்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்புகள் குறித்து நாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் நாம் தெரிந்து கொள்வோம். அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் அவனுடைய அல் இஸ்முல் ஆதம் என்ற பெயரை விளங்கி அதனை வைத்து அவனிடத்தில் துவா கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் அருள்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.